ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என நடுவண் அமைச்சர் ஜி கே வாசன் அறிவிப்பு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் நடுவண் பாதுகாப்பு படை வீரர்கள் 20 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஜனவரியில் கைதான தமிழக மீனவர்கள் 38 பேருக்கு வரும் 25ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு, இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் ஆணை. பாமகவினர் அமைத்த குடிநீர் எந்திரங்களை அகற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். வார விடுமுறை கோரி பயிற்சி மருத்துவர்கள் வழக்கு, 2 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. புதுச்சேரியில் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நாளை தொடக்கம், ஆளுநர் உரை இடம்பெறாது என தகவல். மதுரையில் கடந்த மாதம் குழாய் வெடிகுண்டு கைப்பற்றப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் கைது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகளில் குளறுபடி, மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மகிழுந்தில் கொண்டு செல்லப்பட்ட 500 கிலோ டெட்டனேட்டர்கள் பறிமுதல். 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்கள் இணையதளம் மூலம் நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.